என்ன தலைவர் ஹெல்மெட் போட்டு போகிறாரு, ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்தேன். மொத்த சம்பவமே தரமான சம்பவம். Stop it. Get some help. ஏய் மக்களே, ஸ்ட்ராப் கட் ஆகி போச்சு. மொத சம்பவம் இந்த வச்சு எவ்வளோ தூரம் என்னால் போக முடியும்னு தெரியல. பார்ப்போம் எவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு போ. கைஸ் மொபைல் மோட்டோ விளாக்கிங்களா? நமக்கு மோட்டோ விளாக்னு ஆரம்பித்தாலே எதுனா ஒரு சம்பவம் சிறப்பாக நடக்குது. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு. இப்போது மொபைல் ஹோல்டரே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ராப் கட் ஆகி போச்சு. என்னடா எதுவுமே மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்தேன். மொத்த சம்பவமே தரமான சம்பவம். ஒரே மைண்டுக்காக இருக்குது காய்ஸ். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா திஸ் இஸ் மை சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேனல்ன்றோம்ல. ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெரிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங், மோட்டோ வ்ளாகிங், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன், ரிவ்யூ, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருப்பேன். ஸ்டண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் நிறைய. டங்கு ட்விஸ்ட் ஆகுது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவம்னா இந்த மொபைல் ஹோல்டர் இப்போ எனக்கு கட்டானதான் சம்பவமே. இதை வச்சு தான் ஏதோ பொல போட்டிக்கிட்டு இருந்தேன். இதுவே எப்போ கட்டாயி தனியாக கீழே வரும்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது. கட் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த ஷேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் கட் ஆகிருக்கிறதுனால தான் இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. மொபைல் ஹோல்டர் கட் ஆகிவிட்டத ஒரே காரணத்தினால் எனக்கு இப்பொழுது பயங்கர டென்ஷனாக இருக்குது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ராப் மட்டுமே இப்போ 400 வருது காய்ஸ். ஸ்ட்ராப் மட்டும் இல்லை. என்னென்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இல்ல சார். ஓ சாரி. டேய் அழுடா எரும மாடு அழுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். வித்தவுட் எந்த ஒரு இதுமே இல்லாம ஸ்ட்ராப் மட்டுமே பாத்தீங்கன்னா 400. சோ என் கையில இப்ப காசு இல்லாத சூழ்நிலையில எனக்கு இது ஒரு பிரச்சனை. சோ நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா மோட்டோ vlog என்னால கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றதே எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருந்ததுனால எனக்கு இப்போ பெட்ரோல் கூட கையில் காசு இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன். ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணலாம், என்னடா வண்டி ரெடி பண்ணி கொடுத்த என்ன காசு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரலை. அது வீடியோ பார்த்து அந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஏதோ சொல்கிறேன், ஏன்னா இப்படியும் கேட்கலாம் இல்லையா. அதனால் ஒரு கால வரையின்றி ஒரு அவங்களுக்கு ஒரு கவலை எல்லாமே நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரீசன்னாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் பார்த்து போடணும். ஆல்ரெடி இந்த சின்ன ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கட் ஆகி அது நம்ம ஸ்க்ரூ போல்டு நெட்டு போல்டு எல்லாம் போட்டு டைட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மெயின் பாயிண்ட்லேயே கட் ஆகிடுச்சு. மெயின் பாயிண்ட் அந்த பாயிண்ட் இல்லை. மெயினான ஒரு சாக் இது எப்படி சொல்கிறது, ஹோல்டர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோங்களே நம்ம லென்த்துக்காக. அந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் பீஸ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் மெயினாக ஸ்ட்ராப் தாங்க. ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் லாக் ஆகிருக்குன்னா சென்டரில் நீட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அது மட்டும் கட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ராப் வாங்கினா தான் முடியும். அடுத்த மோட்டோ vlog வீடியோ போட முடியுமான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. யாரும் ஸ்ட்ராப் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க பசங்க. ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன், ஊருபடவே மாட்டேன், ஊருபட மாட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் ஒரு ஐடியா இல்லை. ஸோ இது என்ன கண்டென்ட் அப்படின்னு நான் முதலே சொல்லிடுறேன். தம்ப்நெயில் பார்த்து வந்திருந்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு மொக்க கண்டென்ட் தான், பெருசாக இதில் ஒரு இதுவுமே இருக்காது. கொஞ்சம் என் புலமல் மை ரேண்ட்னு வச்சுக்காங்களேன், ரேண்ட்னா நம்ம புலமுறது, என் புலமலை கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன். கிளியராக ஆங்கிள் ஓகேவானு தெரில, எனக்கு ஆடியோ க்ளீனாக கேட்குதானு தெரியல. ஆடியோ க்ளீனாக வந்தால் வீடியோ போட்டிருப்பேன், ஆடியோ க்ளீனாக வரலன்னா வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ப்ளஸ் ஆங்கிள் ஏதோ இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம ரோடெல்லாம் பாருங்களேன், 4 லைன் வருதாங்க. நம்ம லைன் பார்த்தீங்கன்னா 4 லைனாக மாற்றுறாங்களாம்.
பண்ணட்டும் எவ்வளோ பெரிய ரோடாக பண்ணாலும் டயரு ரோட்டில் போய் தானே ஆகணும் காஷ். பைக்கோட டயரை சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெட்டியாக தான் இருக்கும். இந்த வீக்கில் வந்து ஒரு ஒர்க்குமே இல்லை, ஒரு வண்டி கூட ரெடி பண்ணலை. ஏன் ரெடி பண்ணலாம், எதுவும் ஒர்க்குக்கு வரல. ஸோ அந்த காரணத்தினால எந்த வண்டியும் ரெடி பண்ணலை. என்ன தலைவர் ஹெல்மெட் போட்டு போகிறாரு காஷ், எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே சுற்றுறாங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் இல்லை காஷ். நான் இதுவும் ஒன்று சொல்லி ஆகணும், காஷ் கேஷ்ன்றதில் அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருக்கலாம். டீ ஸ்கோடன்னு பேர் வச்சுருக்கோம், பல பசங்க அதையே கலாய்க்கிறாங்க, டீ ஸ்கோட டீ ஸ்கோடான்னு. ஏன்னா டீ குடிக்கிறதுக்கு பாருங்களா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஸோ டீ ஸ்கோடன்ற பேர் யூஸ் பண்ண போகிற பேர் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் கீழே முடிஞ்சால் ஒரு நாலு பேர் கமெண்ட்டை பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எப்படி சம்பவங்கள் சிறப்பாக நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கா. நடு ரோட்டில் தண்ணி, பிகாஸ் ஏர் ரோட்டில் தண்ணி விட்டுருக்காங்கன்னா மண் பறக்காமல் இருக்க, புழுதி எல்லாமே பறக்கும் இல்லைங்களா, புழுதி பறக்காமல் இருக்க தண்ணி விட்டுருக்காங்க. விட்டவங்க இந்த வரைக்கும் பக்கம் விட்டுருக்கலாம்ல, அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் போகும்போது அது காஞ்சி போயிருமே. வா 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 வா, ஐயோ 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 ஐயோ, மோசமான இடம் வருது காய்ஸ். மொபைல் ஹோல்டர் இருந்து மொபைல் தனியாக பிடிக்கிட்டு போய் வந்து போச்சுன்னா அவ்வளோதான். ஆல்ரெடி மொபைலில் அதை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே தனியாக பிடிக்கிட்டு வந்துருச்சு. நானே டேப் செலோ டேப் இருக்குல்ல, செலோ டேப் பார்த்தீங்கன்னா மொபைலில் ரெண்டு ரவுண்டு சுற்றி வச்சுருக்கேன், ஏன்னா எப்போ வேணால் டிஸ்பிளே பிடிக்கிட்டு வந்துருது. நிறையா ப்ராப்ளம் இருக்குது காய்ஸ், லைஃப்லையாக இருக்கட்டும் கேஜெட்ஸ்லையாக இருக்கட்டும். ஒரு இஎம்ஐ போட்டது இன்ஸ்டா 360 ஒன்று நடத்தலாம்னு பார்க்குறாங்க காய்ஸ், ஆனால் இஎம்ஐ போடுறதுக்கு பேன் கார்டு இல்லை. பேன் கார்டு அப்ளை பண்ணி பேன் கார்டு இன்னும் வரலை. பேன் கார்டு வந்தால் எப்படியாவது ஒரு இஎம்ஐ போட்டது நடத்துடலாம். இஎம்ஐ போட்டு மட்டும் எப்படியாவது ஒரு இன்ஸ்டா 360 எடுத்துட்டேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அடுத்து அப்கிரேட் பண்ணுறதுல எதுவும் பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் என்ன அதுக்கு ஒரு மைக் அடாப்டர் அது இதுன்னு வாங்கிட்டு அது மட்டும் போட்டுக்கலாம். பார்ப்போம், பல பிரச்சனைகளில் இதுவும் ஒரு பிரச்சனை காய்ஸ். எல்லாமே பக்கெட் லிஸ்ட்னா எது யாரால் வாங்க முடியலையோ அனுபவிக்க முடியலையோ இல்லை அவங்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறத எட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறத மட்டும்தான் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. எனது லிஸ்ட்டவே ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணுன்றதே ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக வச்சுருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுட்ருக்கேன். ஸோ காய்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நான் பெருசாக ஃப்ரண்ட்டில் மைக் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பேசுகிறத விட எனக்கு இந்த மாதிரி மைக் பின்னாடி இருந்து பேசுகிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நர்வஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் மைக்கு பார்த்திங்கன்னா வாயானே இருக்கா, அதனால் ஈஸியாக பேசிடுவேன். இதே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனா வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனா கொஞ்சம் தயக்கமாக கொஞ்சம் இதாகவும் இருக்கும், அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதில்ல. வரையும் போகிறீங்களா ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. ஐயோ ஐயோ, மொபைல் மட்டும் பிடிக்கிட்டு போயிடாத கண்ணா, ராஜா ராஜ்குட்டி. ஐயோ ஐயோ, பள்ளம் பள்ளம் போச்சு போச்சு, டிஸ்பிளே பிடிக்கிட்டு போயிடும், என் ஃபோனுக்கு எல்லாம் வந்து போயிடும். ஐயோ 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 ஐயோ, மக்களே மக்களே, என்ன சம்பவம் நடக்க போதோ, வீடியோ ஆங்கிள் ஒழுங்காக வந்திருக்கா இல்லையானே தெரில. அவனுக்கு 1008 பிரச்சனைனா உனக்கு ஒரு பிரச்சனையாடா விக்கி அப்படின்னு கேட்குறீங்களா. 1008 பிரச்சனையில் இதுவும் ஒரு பிரச்சனை தான் காய்ஸ். புலம்பனதே புலம்பிட்டு போகிறான்ல, இதுக்கு பேர் தான் ரேண்ட்டு. என் ரேண்ட்டை கொஞ்சம் கேளு, ஐயோ இந்த பள்ளத்தெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. சாரி சார், காய்ஸ் நம்ம வண்டியிலையா டேங்க் இல்லைன்னு இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா டெக்கல்ஸ் அப்கிரேட், வண்டியில் ஃபுல் டெக்கல்ஸ் அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போது இருந்த அந்த டின்டட் ஒயிட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டேங்கில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு காய்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாகவே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டே ஏற மாட்டேங்குது காய்ஸ். ஒரு 100 பேர் கூட முழுசாக வரல லாஸ்ட் 2 மந்த்தாகவே, 2 மந்த் மேலே ஆகிடுச்சு நினைக்கிறேன், 2 மந்த்தே ஆகிடுச்சு, 2 மந்த்துக்கு மேலே கூட ஆகிடுச்சு, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டே ஏற மாட்டேங்குது காய்ஸ். ஒரு 100 பேர் கூட வரல மொத்தமே பார்த்தீங்கன்னா, 2 மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர் அந்த சம்திங் இருந்துச்சு.
இப்போ பார்த்தா 3080 பேர் முழுசாக இல்லை, 380 பேரே முழுசாக இல்லை காய்ஸ். அதே வெறுப்பாக இருக்குது, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி 4 பேருக்கு சொன்னீங்கன்னா நாமளும் ஒரு யூடியூபர்னு வெளியே தெரியுமில்ல. இல்லைனா 10 11 அத்தோட நீ ஒன்றுன்னு விட்டுட்டு போகிறதா இருந்தாலே விட்டுட்டு போங்க, உங்கள் விருப்பம். எல்லா குறிப்பும் பார்க்குறீங்க.